ना गवनी डाकना विडुबत्त एन्ने निरप्पुदल पड़ंगलील विडुबत्त एन्ने निरप्पुदल missing numbers in the figure இது கொஞ்சம் என்ன மிஸ் பண்ணுனே ஏற்கனவே வீடியோல சொல்லி கொடுத்தேன் டிகண்ணு இது ரொம்ப கடினமாலாம் இருக்காது பட் ரொம்ப திங்க் பண்ணனும் நீ கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் வர்க்க எண் வர்க்க மூலம் கணம் கணமூலம் இப்படிதான் புரியுதுங்களா அதனால கொஞ்சம் நம்பர்ஸ் என்ன வருதுன்னு பாருங்க முதல்ல கூட்டி பாத்துருங்க இல்ல கழிச்சு பாருங்க இல்ல பெருக்கி பாருங்க பெருக்கல் செய்யும்போது அப்படிதான் ஒரே டைரக்ஷன்ல பெருக்காது எதிர்ப்பக்கமா பெருக்கி பாரு இப்படி उड़ेना ஏது கொஞ்சம் ஈஸியா இருக்குது அப்படினு பார்க்கணும் முதல்ல கூட்டல்ல ஏதா டாலி ஆகுதா அதவர் இந்த கணக்கு டாலி ஆகுது பாருங்க 5 ஐயும் 9 ஐயும் கூட்டுங்களே 9 1 10 10 கூட்டல் 4 14 வருதா ரைட் 16 4 20 20 + 3 23 வருது அடுத்து 40 40 10 50 वर्गम वर्ग मूल वर्ग कर्ग मूल रूट वर्गमारी அப்ப கண்டிப்பா இதனுடைய ஸ்கொயர் ரூட் 1னா 3 ல முடியும் இல்லாட்டி 7 ல முடியும் இங்க 7 இருக்குதா இல்ல அப்ப 1னா 13 வரணும் இல்லாட்டி 23 வரணும் புரியதா 13 வரணும் இல்லாட்டி என்ன வரணும் 20 13 வருமா வராது ஏன் ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு நமக்கு 13 க்கு 169 னு தெரியும் அப்ப என்ன ஆன்சர் 23 கரெக்ட்டா செக் பண்ணி பாருங்க 23 பெருக்கல் 23 अंजुन अड़क मूनु
எட்டு கியூபோட ஆன்சர் வரும். இதுவும் நான் எளிய முறை சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஒன்னு கியூப் ரெண்டு கியூப் எப்படி எழுதணும்னு. எட்டு கியூப் என்ன, எட்டுனா ரெண்டுலதான் முடியும். எட்டுனா எதுலதான் முடியும், ரெண்டுலதான் முடியும். அப்ப இது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், 512. இந்த மூணு நம்பரையும் கூட்டினா என்ன ஒரு எட்டு வரும் பாருங்க. அஞ்சு ஒன்னையும் கூட்டினா ஆறு, ஆறையும் ரெண்டையும் கூட்டினா எட்டு, 512. என்னோட எளிய முறையும் வீடியோ போட்டிருக்கிறேன், அந்த லிங்கை பாருங்க, எப்படி கியூப் வேகமா எழுதணும்னு போட்டிருக்கிறேன். சரியா டாக்கா? அதனால ஏன் அந்த டெக்னிக்கலா தெரியணும் அப்படின்றது புரியுதா? சொல்றாங்கல்ல பெரி அக்கனு முறையே எல்லாமே கத்துக்கணும் தான், ஆனா போட்டி தேர்வுன்னு வரும்போது வேகம் வேணும் நமக்கு. அதனால நம்ம அந்த எளிய முறைகளை கொஞ்சம் கொண்டு வரோம். ரைட்டா? 512 இல்லையா? பெருக்கி பாரு, எட்டு எட்டு 64, அடுத்து 64 பெருக்கள் 8. புரியுது அடிக்கண்ணு? புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா? 8 4 32, 2 3 என்னதா 8 40, 6 8 48, 48 மூணையும் கூட்டினோம்னா 51. பண்ணிக்க, ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது. சோ இது முடிஞ்சுதா? அடுத்தது இந்த கணக்குக்கு வரலாம். இது என்ன அது நமக்கு 8 8 8 கூட்டினோம்னா 16 17, 9 10 15 வரல, 8 8 2 10 இல்ல, கூட்டல் வரல, பெருக்கல் பண்ணி பார்க்கலாம். 8 9 72, 8 9 72, 9 6 54. வர மாதிரி தெரியலையே. 6 4 24, 8 4 32. இங்க பாருங்க, 72 72 திருப்பி போட்டா என்ன வருது, 27 வருதா? வருதா வரலையா? இருங்க வேற கலர் எடுத்துக்கலாம். 72 திருப்பி போட்டா என்ன வருது, 27. 45 திருப்பி போட்டா என்ன, 54 திருப்பி போட்டா என்ன, 45. 24 திருப்பி போட்டா என்ன, 42. 32 திருப்பி போட்டா என்ன, 23. அப்ப இங்க பாருங்க, 23 வந்துருச்சா, 45 வந்துருச்சா, 27 வந்துருச்சா? அப்ப என்ன ஆன்சரு, 42. என்ன வரணும், 42. இதனுடைய ஆன்சர் என்ன, 512. கரெக்டா அடிக்கண்ணு? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? ரைட்டு. அடுத்தது இந்த கணக்கு முடிச்சிட்டோம், இந்த கணக்கு முடிச்சிட்டோம், இது முடிச்சாச்சு, இதுவும் முடிச்சாச்சு. அடுத்தது பாருங்க, இந்த கணக்கு பார்க்கலாம். 5 5 4, 9 10 15 15 20 22, கூட்டலுக்கு சம்பந்தமே இல்லை, கழிச்சா ரொம்ப சின்ன நம்பரா வரும். ரைட்டா? அப்ப பெருக்கி பாக்கலாமா நம்ம, 5 4 20 4 6 24. கண்ணு எப்படி ட்ரை பண்ணுன்றதுக்காக நான் அப்படியே நடத்துறேன், இல்லாட்டி நான் பாட்டுக்கு மலையை போட்டுட்டு நான் பாட்டுக்கு மனப்பாடமா நடத்தலாம். மனப்பாடமா நடத்துறதுக்காகவே நான் அதை நடத்தல. ஏன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் சொன்னாங்க, இல்ல மிஸ் பரவாயில்ல நீங்க திங்க் பண்ணி போடும்போது நாங்களும் அப்படி கூடவே கால்குலேஷன் அப்படி திங்க் பண்ணி போட முடியுதுன்றதுனாலதான் நானும் உங்களுக்கு ஏத்த மாதிரியே பண்றேன். இது பார்க்கலாமா, 7 35, 6 36, 7 6 42. பாரு, இந்த 35 24 கூட்டினா 59 வருதா? ரைட்டா? அப்ப 7 35 கரெக்டா? 7 35, 6 4 24. இது ரெண்டையும் இது ரெண்டையும் பெருக்கிட்டு, புரியுதா டாக்கா? இது ரெண்டையும் என்ன பண்ணிருக்கோம், பெருக்கி இருக்கிறோம், ரெண்டையும் பெருக்கிட்டு கூட்டிட்டோம். ரைட்டா? 7 35, 6 4 24, இது ரெண்டையும் கூட்டினா என்ன வருது, 59. அதே மாதிரி 11 6, அப்ப என்னது, 66. புரியுதா? 9 7 என்னது, 63. அப்ப என்ன வருது, 129 வந்துருச்சா டாக்கண்ணா? அடுத்தது அதே மாதிரி அப்ப, ரைட்டா? 3 4 என்ன, 12. 12 × 7, உடனே பயப்படாத, 5 7 70, 2 7 14, அப்ப 84, அவ்வளவுதான். ரைட்டா? அப்ப என்னது, 6 9 96. சரியாடா கண்ணா? ரைட்டா? ரைட் இல்லையா? அஞ்சு கணக்கு முடிஞ்சிருச்சா? அடுத்தது இது ரெண்டே நம்பர் தான் இருக்குது, ஆனா 145 வருது, 257 வருது. இங்க பாருங்க, அதான் சொல்றேன்ல, திரும்ப திரும்ப இப்ப கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல்லாம் வரல. ஆனா இந்த நம்பரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பாரு, இந்த 144 மைண்ட்ல டக்குன்னு வந்துச்சு. ஏன்னா வர்க்க எண்ணு கண எண் தான் சொன்னேன். அப்ப 144 + 1 வருது, இது என்ன வருது, 256 + 1 வருது. அப்ப இங்கேயே ஏதோ ஒரு எண் தான் வரணும், இந்த மூணு எண்ணில தான் ஒண்ணு வரணும்.
அப்ப இந்த 144 எப்படி வருதுன்னா 12 வர்க்கம் பாரு எப்படி வரேன்னு பாரு இப்படி வர 12 வர்க்கம் இந்த 12 எப்படி வந்துருச்சு பாரு நாமும் 12 இது என்ன பண்ணும் பெருக்கணும் நாமும் 12 12 வர்க்கப்படுத்தி இருக்காங்க புரியுதாடி 12 என்ன பண்ணிருக்காங்க வர்க்கப்படுத்தி இருக்காங்க ஸ்கொயர் பண்ணிருக்காங்க சோ அதே மாதிரி அப்ப இது என்னது 8 16 அப்ப என்னது 16 ஸ்கொயர் பிளஸ் 1 இது 12 ஸ்கொயர் பிளஸ் 1 இப்ப அப்ப இது என்னது 5 30 5 பெருக்கல் 6 என்னது 30 அப்ப 30 ஸ்கொயர் பிளஸ் 1 கரெக்ட்டா அடிங்க 30 ஸ்கொயர் என்ன 9 900 900 பிளஸ் 1 901 கரெக்ட்டாடா கண்ணா ஆன்சர் ரொம்ப தெரியலனா கூட இது மூணு கண்டிப்பா ஆன்சரா வராது சில நேரம் ஃப்ளூக்ல அடிக்கிறதுன்னு சொல்வாங்க இது மூணு கண்டிப்பா ஆன்சரா வராது இதுதான் வரும் அப்படினு நடிச்சுவாங்க புரியதா இப்ப போட்டோ 6 கணக்குமே புரியதாடா கண்ணுகளா அதனால கொஞ்சம் யோசிங்க பண்ணுங்க பிராக்டீஸ் பண்ணுங்க பை பிராக்டீஸ் கண்டிப்பா சக்சஸா பார்க்க முடியும் திரும்ப திரும்ப இது மாதிரி நிறைய கணக்கு போட கடகட கடகடன்னு போட்டுருவீங்க